தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோல் மீது சுமந்திடும் என் ஏசையா ராகேல் தான் யாக்கோப்புக்கு பிள்ளைகளை பெறாததைக் கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோப்பை நோக்கி எனக்கு பிள்ளை கொடும் இல்லாவிட்டால் நான் தாக்ரேன் ஒரு டிப்ரஸ் ஒரு சோர்வின் காரியங்கள் மனதை தாக்குது பாருங்கள் சில நேரத்தில் பாருங்களேன் சிலது நடக்கலனாவே நமக்கு நடக்கலை ஏதோ ஒன்று நடக்கலைன்னா எப்படி நடக்க வைக்க வேண்டும் யோசிக்கணும் சில விஷயம் நடக்கலைன்னா நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா கர்த்தர் ஏற்ற காலத்தில் தருவார் கரெக்டு அது கர்த்தருக்காக காத்திருந்து கர்த்தர் ஏற்ற காலத்தில் கொடுக்குற விஷயம் சில விஷயம் நமக்கு நடக்கலைன்னு சொன்னால் ஏதோ ஒரு மிகப்பெரிய தடை ஒன்று உண்டாதுன்னு அர்த்தம் எத்தமே ஒத்துக்கிறீங்க இதை இப்போ லேயாளுக்கு குழந்தை பிறகுது இப்போ இதை பார்க்குறா இவளுக்கு பிறக்கல இவளுக்கு பிறக்கலன்னு என்ன கேட்கலாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் யா கோப்புக்கிட்ட வந்து இப்படி சொல்லலாம் எனக்காக கடவுள்கிட்ட ஒரு ஜெவம் பண்ணக்கூடாதா பரிந்து பேசக்கூடாதா நீ என்னை எவ்வளோ நேசிச்சிருக்கிற எனக்காக பதினாலு வருஷம் வேலை செஞ்சியே யாருக்காக பதினாலு வருஷம் வேலை செஞ்சாவே லேயாளுக்காகவா ராகியலுக்காகவோ யோசிச்சு பாருங்க ராகியலுக்காக பதினாலு வருஷம் வேலை செஞ்சான் அவ்வளோ அன்பு வச்சிருந்தான் வெயிலையும் கஷ்டத்துலையும் துன்பத்துலேயும் லாபானுடைய டார்ச்சரையும் தாங்கின்னு அங்கே இருந்தான் பதினாலு வருஷம் இருந்தான் பாருங்கள் இவ்வளோ நாளாக இருந்தியப்பா எனக்காக ஜவம் பண்ணக்கூடாதா நீ கருத்து கற்றுகிட்ட பரிந்து பேசக்கூடாதா எனக்கு ஒரு பிள்ளை கிடைக்கணும்னு ஆண்டை விட்டு நீ வேண்ட கூடாதா அந்த யகோ தேவன் நமக்கு ஒரு இறக்கத்தை காட்ட மாட்டாரா அப்படி கேட்டிருந்தா அது நல்ல விஷயம் இவளுக்கு என்ன நடக்குது பாருங்கள் உள்ளுக்குள்ளே இந்த பொறாமை வந்த உடனே உள்ள ஒரு ஒரு பெரிய சோர்வின் வந்தது ஆவி வந்தது பாருங்கள் டிப்ரெஸ் ஆவரா எனக்கு நடக்கல ஏ எனக்கு நடக்கல ஏ எனக்கு நடக்கலையே எனக்கு நடக்கலையே இது பொறாமையினுடைய இன்னொரு பகுதிங்க அது ஏன் உங்களுக்கு நடக்கலை இன்னொருத்தருக்கு நடக்கும்போது அதை பார்த்து அவங்களுக்கு நடந்துச்சே எனக்கு நடக்கணும்னு நம்ம நிற்கக்கூடாது அவங்களுக்கு நடந்துச்சு ஸ்தோத்திரம் கர்த்தர் எனக்கும் நடத்த வல்லவராக இருக்கிறாரு எத்தனை அப்படி யோசிக்கிறீங்க நம்ம என்ன யோசிப்போம் தெரியுமா நமக்கு நடக்கலைன்னு உடனே சோர்ந்து போயிடுவாங்க பார்த்துறீங்களா நிறைய பேர் எப்படி போகிறாங்க போகிறாங்கண்ணி ஊழியத்தில் கூட பாருங்களேன் எல்லாரும் ஊழியம் செய்கிறாங்க எல்லாருக்கும் நடக்குது எனக்கு நடக்கலையே பாருங்க அப்போ இவளுக்கு என்னென்ன நடக்கலையே என்ற அந்த ஆதங்கம் உள்ளே இருக்குது பாருங்கள் அந்த நடக்கலையேன்ற அந்த ஆதங்கம் ஒரு பொறாமையாகி அது அதை அப்படியே ஒரு மரணத்துக்கு ஏதுவாக பேச வைக்கிது பாருங்கள் சாகுரேனே நான் செத்துக்கலாமே எனக்கு நடக்கலையே இவ்வளோ நல்லா இருந்து எனக்கு ஏன் நடக்க மாட்டேங்குது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ஆதங்கம் போடுறதுனால பெரிய வெற்றி அடைய முடியாது எத்தனை பேர் வாசிக்கிறீங்க பக்கத்தில் பார்த்து சொன்னீங்க ரொம்ப ஆதங்கம் படாதீங்க நிறைய பேருக்கு ஆதங்கம் இருக்கும் என்ன ஆதங்கம் தெரியுமா எனக்கு ஆண்டவர் அப்படி பண்ணிடணும் எனக்கு இப்படி செஞ்சு எனக்கு அப்படி கண்டிப்பாக செய்வார் விசுவாசத்தினால செய்வார் அவ்வளோதான் நீங்கள் ஆதங்கம் பண்ணுறதுனால கர்த்தர் என்ன பண்ண மாட்டார் பண்ண மாட்டார் ஒரு சுகம் கூட ஆதங்கம் பண்ணி கேட்டு பாருங்களேன் கடக்கு கிடைக்காது ஆனால் வேதம் சொல்லுதுங்க விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைப்பான் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் யாக்கோப்பு சொல்கிறார் தேவனிடத்தில் ஏதாவது பெறலாம் என்று அவன் நினையாதிருப்பான் நாங்கள் ஆதங்கத்தை வச்சிடலாம் ஜெயித்திரம் முடிச்சு நினைஞ்சிடாதீங்க ராகுக்கு பெரிய ஆதங்கம் லேயாளுக்கு பிறகு லேயாளுக்கு பிறகு லேயாளுக்கு பிறகுது உடனே லேயாளுக்கு பிறகட்டும் எனக்கும் அதே கர்த்தர் பிறக்க செய்ய வல்லவராக இருக்கிறேன் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க மற்றவங்களுக்கு வீடு வந்துச்சுன்னு நீங்கள் எதுவும் ஆதங்கம் படாதீங்க உங்களுக்கும் வீடு வரும் எந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க நிறைய பேருக்கு ஒரு ஆதங்க இருக்கும்பார் அவன் என் சைட்டு வாங்கிட்டான் பர் வாங்கட்டமே வாங்கட்டங்க சார் எங்களுக்கு வந்து ஒன்றும் வாங்க போல அவர் இப்போ பாருங்க வந்த டக்குன்னு இதை வாங்கட்டங்க சந்தோஷமா இருங்க அவன் வாங்க அவங்களுக்கு வாங்கறதுக்கு கத்தர் உதவி செய்கிறாருன்னா அதே கத்தர் நமக்கு வாங்க உதவி செய்வார் இதெல்லாம் ஆவிக்குரிய ஸ்தூத்திரங்கள் இவ்வளோ ஆதங்கம் பாருங்கள் பொறாம உள்ளே வந்துடுச்சு நீங்கள் நிறைய ஆவிக்குரிய ஆட்கள் பாருங்கள் இந்த இந்த மாதிரி ஒரு பிசாசுடைய ஆயுதத்தை தாக்குறாமல் பாருங்கள் உள்ளே இந்த தாக்குதல் புரியாதனால நிறைய டிப்ரெஸ் ஆகிடுறாங்க சொந்து போயிடுறது நான் கோயிலுக்கு போய் போய் பார்த்தோம் எல்லோரும் ஒரே மாதிரி செய்கிறாரா ஒருத்தருக்கு செய்கிறாரு ஒருத்தருக்கு செய்கிறதில்ல கர்த்தர் பாதம் உள்ளவர் அல்லவே எத்தனை பேர் விசுவாசிக்கிறதுக்கு கர்த்தர் பாதம் உள்ளவர் அல்லவே சொல்லப்போனால் அவள் பத்து பெத்தா இவள் ரெண்டு தான் பெத்தா ஆனால் பெஸ்ட்டாக பெத்தா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அலே லூயா ஒன்று யார் யோசேப்பு இன்னொன்று யார் பெஞ்சமின் பெஞ்சமின் தான் கடைசி கோத்தரும் அதில் தான் முதல்ல கிங்கை கற்று தூக்குறாரு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்கள் உங்களுக்கு லேட்டாக செஞ்சாலும் பெஸ்ட்டாக செய்வாராண்டவர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஒரு முறை என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் கேட்டுட்டு பாருங்கள் நான் இவ்வளோ வயசாகி போச்சு தச்சு கிச்சு கட்ட ஏ எப்போ சொந்த வீடு கட்டி நீ போகிற நாளைக்கா செத்துற போகிறேன் நான் நீங்கள் கொஞ்சம் இதெல்லாம் ஏ ஆதங்கம் பாருங்கள் இதெல்லாம் என்ன சொல்லுங்கள் ஆதங்கம் ஏ இவ்வளோ வயசாகி போச்சு இதுக்கு மேலே நீ சொந்த வீடு கட்டி எவ்வளோ நாள் வாழ போகிறேன் இன்னும் வீடு வாங்கலையே நீ நான் சொன்னேன் ஏன் ஆதங்கமாக இருக்கிற வாழல ஒரு தொண்ணூறு நூறு வயசு வரையும் வாழலாம் என்னாரு கரெக்டாக செய்வார செய்ய மாட்டாராங்க பாருங்க ஆத்தங்கத்தில் போய் ஆண்டவரே எனக்கு வீடு இல்லைன்னு அவன் சொல்றானே அவன் சொல்லலாம் நான் தரேன் உனக்கு பெஸ்ட்டாக தரேன் அமைதியார் கத்தமரிசுவாசிக்கிறீங்க பக்கத்தில் கத்தர் பெஸ்ட்டாக தெரிவார் கொடுத்தா இருப்பாருங்க ஒரு யோசிப்பை என்ன மாதிரி ஆள் பாருங்க யோசேப் சாதாரண ஆளா தேசத்தையே நிர்வாகி ஒரு அதிபதி ஆனால் அவ கண்கள் பார்க்கல அவன் வளர்த்துக்குள்ள அம்மா போயிடுச்சேன்ட்டா ஏன்னா சாக்ரேன் சாக்ரேண்டா சீக்கிரம் சேர்த்திருவாங்க நான் சொல்கிறேன் சரி நான் உங்களை சொல்கிறேன் பாருங்கள் அடிக்கடி இந்த வார்த்தையை நிறைய பேர் பேசுவீங்க பாருங்க நான் செத்துட்டா நல்லாரு நான் செத்து சீக்கிரமாக செத்துருவீங்க நான் தான் வரணுங்க வேற வழி கிடையாது ஏதோ ஒரு வழிக்கு சாவுக்கு என்ன பண்ணி தரீங்க கதவை தரணை கொடுக்குறீங்க இந்த வார்த்தையை நிறைய பேசாதீங்க நிறைய வீட்டில் இந்த ஓலி இந்த சத்தம் காதலையே வரக்கூடாதுங்க நான் நீடிய நாட்களால் வாழ்ந்திருந்து நான் திருப்தியாக்கி அவர் ரட்சிப்பை காண்பேன் போதும் நான் வர ஆண்டவர் என்ற வரையும் வாழலாம் அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை தர வல்லவர் நிறைய பேர் இந்த பாருங்கள் இந்த 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 அல்பாய்ஸ் கூட வாழ்றதுக்கு செத்துடலாம் ஆனால் சாக மாட்டாங்க தெரியுமா எங்கள் பாட்டி ஒன்று இருந்துச்சு இந்த பாட்டி வந்து எங்கள் அக்கா அப்புறம் நைன்த்தோ எயித்தோ படிக்கிறாங்க பெரிய அக்கா எப்படியாவது வயசுக்கு வரதை பார்த்துட்டு நான் செத்துட்டா நானும் நினச்சேன் வயசுக்கு வந்த பாரு செத்துடும் போலாரு அதுக்கப்புறம் அது வயசுக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் அவள் கல்யாணத்தை பார்த்துட்டு செத்துட்டா ஓ கல்யாணம் வரையும் அப்படியே கொஞ்சம் டேட் எக்ஸ்டென்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க இல்லை அப்பயும் வாழ்ந்தாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூணு என் கூட பிறந்த மூணு அக்காவுக்கும் குழந்த பிறந்து கல்யாணம் ஆகி குழந்த பிறகு உயிரோடு தான் செத்துச்சது கேள்வி சில ஆட்கள் சும்மா அந்த சாவணுன்றது ஆனால் விட்டு கொடுக்க மாட்டாங்க பாருங்கள் ஆனால் வாயில் வந்துடுது சில அதில் என்ன பண்ண சொல்லுங்கள் அது அல்பமாக பேசுகிறது ஆனால் பேசக்கூடாதுங்க ரொம்ப தப்பு பக்கத்தில் சொல்லுங்கள் சாவை பற்றி பேசாதீங்க அதில் தான் ராகேலுடைய கல்ற எங்களுக்கு தெரியுமா தனியாக நிற்கிது பாலிஸ்டினில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார் ஓரமாக கைடு சொல்கிறான் இதான் ராகேல் கலர்ன்னு எந்த கல்ற கலரை யாக்கோக்கூடிய மனைவி ராகியலுடைய கல்ரை அப்படின்னு ஆனால் லேயால் யாக்கோப்பு ஆபிரகாம் ஈசாக்கு எல்லாம் ஒரே இடத்துல பரியல் பண்ண மாட்டேங்கிறாங்க இதுதான் அற்பமாக பேசி மரணத்தை கேவலமாகிகிடக்கூடாது சொல்லுங்கள் என் மரணம் கூட வெற்றி வெற்றியை ஆர்டரும் லூயா அப்போ பாருங்கள் இந்த பொறாமை வந்தால் டிப்ரெஷன் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்து நம்மளை என்ன பண்ணுது தாக்குது ஒன்று பொறாமையின் ஆட்களை கொண்டு அவன் நம்மளை தாக்குறான் அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த பொறாமைன்ற எரர் நமக்குள்ளே வந்து நம்மளை என்ன செய்யுது ஒரு தாக்குதலை உண்டு பண்ணுகிறது